வணக்கம் நண்பர்களே, இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஃபில்டர் எப்படி கிரியேட் பண்றது அப்படின்னு பார்க்க போறோம். ஏற்கனவே நான் போன வீடியோ சொல்லியிருந்தேன், ஃபில்டருங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது வந்து நம்ம ஆட்டோகேட்ல நம்ம எப்படி லேயர் யூஸ் பண்றோமோ கிட்டத்தட்ட சேம் செட்டிங் தான். அதோட ஒரு டக்டோ பைப்போ வேற என்ன எக்யூப்மெண்ட்டோ அதோட விசிபிலிட்டி மாத்துறது, திரும்ப அதோட ஷேடிங் கலர் மாத்துறது, திரும்ப அதோட பேக்ரவுண்டு ஃபோர் கிரவுண்டு, ஸோ அந்த மாதிரி எல்லாமே மாத்துறதுக்கு நம்ம இந்த ஃபில்டர் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த ஃபில்டர் செட்டிங் நம்ம எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம இப்போ வரிசையாக பார்ப்போம். ஃபில்டர் செட்டிங் என்ன பண்ணோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் நீங்கள் எந்த ஃப்ளோர் பிளான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறீங்களோ அந்த ஃப்ளோர் பிளானு என்ன டெம்ப்ளேட்டில் இருக்குன்னு பாருங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நம்ம ஒர்க் பண்ணிட்டு இருக்கிற ஃப்ளோர் பிளான் மெக்கானிக்கல் அப்படிங்கிற மெக்கானிக்கல் பிளானுங்கிற டெம்ப்ளேட்ல இருக்குது. ஸோ நம்ம இப்போ என்ன பண்ணோம் அப்படின்னா, ஃபில்டர் கிரியேட் பண்ணும்போது எப்போவுமே என்ன பண்ணுங்க அப்படின்னா, ஒரு புதுசாக ஒரு டெம்ப்ளேட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள், இங்கே வியூ டெம்ப்ளேட்டில் போய் இதை கிளிக் பண்ணுங்க. மெக்கானிக்கல் பிளானில் இதில் பார்த்தீங்கன்னா நிறைய பிளான் இருக்குது. நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம்னா, இந்த மெக்கானிக்கல் பிளானில் ஒரு டூப்ளிகேட் போட்டு நம்ம அதுக்குள்ளே போயிட்டு இந்த விஜி ஓவர்ஹெட் ஃபில்டர் அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல இருக்குது, நம்ம கிரியேட் பண்ணிட்டு உள்ளே போய் இதில் சேஞ்ச் பண்ண போகிறோம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ இந்த மெக்கானிக்கல் பிளான் இருக்குது, இதுங்க நான் டூப்ளிகேட் போடுறேன். டூப்ளிகேட் போட்டு நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கோங்க, எம் டக்டிங் அப்படின்னு சொல்லிட்டு எம் டக்டிங் பிளான் அப்படின்னு சொல்லிட்டு புதுசாக ஒரு டெம்ப்ளேட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்கள் என்ன சேஞ்ச் பண்ணாலும் என்ன பண்ணணும் அப்படின்னா, இதுக்குள்ளே தான் போயிட்டு சேஞ்ச் பண்ணணும். ஓகேவா? இப்போ இந்த எம் டக்டிங் பிளான் கிட்ட போயிட்டு திரும்ப ஃபில்டருக்குள்ளே போயிட்டு என்ன பண்ணும் அப்படின்னா, ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் M3 இருக்குது, அதை ரிமூவ் பண்ணி விட்ருங்க. ரிமூவ் பண்ணிவிட்டு இப்போ வந்து நம்ம புதுசாக கிரியேட் பண்ண போகிறோம். இதில் போயிட்டு ஆட் கொடுக்கணும். இந்த ஆடில் போயிட்டு எடிட் ஸ்லாஷ் நியூ அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்கணும். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இதில் நம்ம பாசிபிளி நம்ம டக்டிங் ட்ராயிங்கில் என்னதான் வரும் அப்படின்னா, என்னென்ன டக்ட்டு யூஸ் பண்ணுறோமோ அந்த ஒவ்வொரு டக்ட்டுக்கும் ஒவ்வொரு ஃபில்டர் கிரியேட் பண்ணிக்கணும். அதுக்கடுத்து மெக்கானிக்கல் எக்யூப்மெண்ட்டுக்கு ஒரு ஃபில்டர், அதுக்கடுத்து அந்த டக்டோட இன்சுலேஷனுக்கு ஒரு ஃபில்டர். இப்போதைக்கு ஒரு இந்த ஒரு அஞ்சு ஃபில்டர் மட்டும் கிரியேட் பண்ணுவோம். நமக்கு தேவையான எல்லா ஃபில்டருமே இப்போ கிரியேட் பண்ணிக்கிட்டு போகிறோம். எல்லாமே டூப்ளிகேட் போட்டு உங்களுக்கு என்னென்ன டக்ட் இருக்குதோ அந்த டக்ட் எல்லாத்துக்குமே நீங்கள் கிரியேட் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ நான் 4 டக்டை கிரியேட் பண்ணியிருக்கேன். இப்போ அது போக என்ன வேணும் அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த டக்டிங்குள்ள இன்சுலேஷன் வேணும். ஸோ அதுக்கு ஒரு டூப்ளிகேட் போட்டு இன்சுலேஷன் வச்சுக்கிட்டேன். திரும்ப அதுக்கடுத்து எனக்கு ஒரு மெக்கானிக்கல் எக்யூப்மெண்ட்டுக்கு ஒரு ஃபில்டர் வேணும். ஸோ அதுக்கு ஒரு டூப்ளிகேட் போடுறேன். ஸோ இதுக்கு வந்து எம் டக்டிங்னு போடணும் அவசியம் இல்லை, ஏன்னா மெக்கானிக்கல் எக்யூப்மெண்ட் வந்து நமக்கு சில்ல வாட்டர் பைப்பிங் ட்ராயிங்லையும் சில நேரம் ஷோ பண்ண வேண்டியிருக்கும். அதனால இதை வந்து எம் அப்படி சொல்லி போட்டு எக்யூப்மெண்ட் ஜஸ்ட் மென்ஷன் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் சப்ளை அட்டக்ட்டு, இந்த சப்ளை அட்டக்ட்டு நம்ம ட்ரா பண்ணும்போது அது எதெல்லாம் டிபெண்ட் பண்ணி வரும், உள்ள நீங்கள் ஒரு டக்ட்டு வரைகிறீங்க அப்படின்னா அதில் என்னெல்லாம் ஆட் ஆகும், டக்ட் ஆக்சசரிஸ் ஆட் ஆகும், டக்டோட ஃபிட்டிங் ஆட் ஆகும், அதுக்கடுத்து ஏர் டெர்மினல் ஆட் ஆகும். ஸோ உங்களுக்கு என்னென்னலாம் இந்த எஸ்ஐடி ரிலேட்டடாக வருதோ அதை மட்டும் நீங்கள் என்ன பண்ணணும்னா உள்ளே செலக்ட் பண்ணிக்கணும். வேறு எதையுமே செலக்ட் பண்ணக்கூடாது. நீங்கள் இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய பைப்பிங் இருக்குது, நிறைய சிவில் ரிலேட்டட் திங்ஸ் இருக்குது. ஸோ அந்த மாதிரி எதுவுமே நீங்கள் எதுவுமே செலக்ட் பண்ணக்கூடாது. இங்கே நமக்கு ஃப்ளெக்ஸ் டக்ட் தேவைப்படும் சப்ளை எஸ்ஐடிக்கு. ஸோ இது ஃப்ளெக்ஸ் டக்ட் செலக்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து இந்த டக்ட் தேவைப்படும், இந்த டக்ட் சிஸ்டம் தேவைப்படும், இந்த டக்ட் லைனிங்கு, டக்ட் இன்சுலேஷன் அதெல்லாம் நமக்கு தேவையில்லை, ஏன்னா நம்ம அதெல்லாம் டிஃப்ரெண்ட் கலரில் காட்ட வேண்டியிருக்கும். ஸோ அதெல்லாம் எடுத்து விட்டுக்கோங்க. திரும்ப அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா மேலே வந்து இந்த ஏர் டெர்மினல் செலக்ட் பண்ணிக்கிட்டு திரும்ப வந்து இதில் பார்த்தீங்கன்னா ரூல்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்குது. இந்த ரூல்ஸை நம்ம செலக்ட் பண்ணணும், செட் பண்ணணும். ஒவ்வொரு எஸ்ஐடிக்கும் ஆர்ஐடிக்கும் செப்பரேட்டாக ரூல்ஸை செட் பண்ணணும். ஸோ நம்ம அது எப்படி செட் பண்ணணும் அப்படிங்கிறத நான் இதுக்கு அடுத்து நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். ஸோ ஃபஸ்ட்டு இந்த சப்ளை ஏருக்கு நீங்கள் செலக்ட் பண்ண மாதிரி, அடுத்து வந்து ரிட்டனுக்கும் செலக்ட் பண்ணணும். ரிட்டனுக்கு செலக்ட் பண்ணிக்கோங்க. இதில் இன்சுலேஷனையும் லைனிங்கையும் எடுத்து விட்ருங்க, கண்டிப்பாக மறந்துடாதீங்க. திரும்ப அதுக்கடுத்து டக்ட் சிஸ்டம் செலக்ட் பண்ணிக்கோங்க. திரும்ப அதுக்கடுத்து ஃப்ளெக்ஸும் செலக்ட் பண்ணிக்கோங்க டக்டோட ஃப்ளெக்ஸுக்கு.
flex select panikonga thirumba adukku eduthu kuduthittu indha mari EAD FAD rendu select panikonga adukku eduthu insulation appdin varumbodhu enna pannu appdina insulation ku air terminal ku sambandham illa so idhila neenga tick panna koodadhu thirumba adukku eduthu keela pathingina duct insulation irukiradha mattum neenga tick irundha podum வேற எந்த டிக்குமே இருக்கக்கூடாது டக்டுக்குள்ள டிக்கு கூட தேவையில்ல மிச்ச எல்லாத்தையுமே எடுத்து விட்டுறணும் எடுத்து விட்டுட்டு இதை ஓகே கொடுத்துடணும் திரும்ப அதுக்கடுத்து எம் எக்யூப்மெண்ட் எம் எக்யூப்மெண்ட் நம்ம வரும்பொழுது இது ஏர் டெர்மினல் வந்து நம்ம டக்டிங்குள்ள இன்க்ளூட் பண்ணிட்டோம் அதனால அது எக்யூப்மெண்ட் தேவையில்ல எம் எக்யூப்மெண்ட் வரும்போது இந்த கீழே இருக்க டக்டிங் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணி விட்டுருங்க இதுல பாத்தீங்கன்னா எம் எக்யூப்மெண்ட்க்கு மெக்கானிக்கல் எக்யூப்மெண்ட் செப்பரேட்டா ஒரு டேப் இருக்கும் அதை மட்டும் கிளிக் பண்ணிக்கோங்க ஸோ இப்பெல்லாம் நீங்கள் நம்ம இப்போ எல்லாமே என்னென்ன டக்டு இன்சுலேஷனு எக்யூப்மெண்ட் அதுக்கு தேவையானது இந்த கேட்டகரி எல்லாமே நம்ம செலக்ட் பண்ணிட்டோம் ஜஸ்ட்டு நீங்கள் அப்ளை மட்டும் கொடுத்துட்டு ஓகே கொடுத்துருங்க இதில் ரூல்ஸ் செட் பண்ணுறது வந்து நான் அப்புறமா உங்களுக்கு சொல்லித்தரேன் இப்போ பார்த்தீங்கன்னா எதுவுமே இல்லை ஸோ இதில் ஆட் கொடுத்துட்டு நீங்கள் உங்களுக்கு தேவையானதெல்லாம் ஓகே கொடுத்தீங்கன்னா அங்கே வந்துடும் இப்போ எல்லாமே இங்கே வந்துடும் இப்போ இந்த இடத்துல ஜஸ்ட் ஓகே கொடுத்துக்கோங்க இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நான் உங்களுக்கு ஒரு டக்டு வரைஞ்சு காட்ட போகிறேன் ஃபஸ்ட்டு நம்ம இந்த செட்டிங்க்கு அடுத்து என்னென்ன சேஞ்சஸ் உள்ளே வரும் அப்படிங்கிறத நான் ஒன்று சொல்லித்தரேன் உங்களுக்கு ஸோ இந்த எம் டக்டிங் பிளானுக்குள்ளே போயிட்டு ஃபில்டருக்குள்ளே போயிட்டு நம்ம இவ்வளோ க்ரியேட் பண்ணிட்டோம் க்ரியேட் பண்ணிட்டு இப்போ நான் ஜஸ்ட் உங்களுக்கு டக்டு ட்ரா பண்ண போகிறேன் ஸோ டிடி கொடுக்குறேன் டிடி கொடுத்துட்டு ஒரு சைஸ் வச்சுக்கிடுவோம் ஸோ இதில் சிஸ்டம் டைப்னு இருக்குது ஸோ சப்ளையர் கொடுத்துக்கோங்க ஃபஸ்ட்டு ஒரு டக்டு ட்ரா பண்ணிக்கோங்க திரும்ப அதுக்கெடுத்து டிடி கொடுத்து ரிட்டர்னில் ஒரு டக்டு ட்ரா பண்ணிக்கோங்க அடுத்து டிடி கொடுத்து ஃபெஷரில் ஒரு டக்டு ட்ரா பண்ணுங்க அடுத்து டிடி கொடுத்து எக்ஸ்ட்ரா ஸ்டேரில் ஒரு டக்டு ட்ரா பண்ணுங்க இப்போ என்ன பண்ண போறீங்கன்னா இது எல்லாத்துக்குமே இன்சுலேஷன் ஆட் பண்ண போறீங்க ஆட் இன்சுலேஷன் கொடுங்க இப்போ நம்ம இன்சுலேஷன் ஆட் பண்ணியாச்சு இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா திரும்ப இங்கே எனக்கு கலர் பார்த்தீங்கன்னா சேம் கலரில் தான் இருக்குது நம்ம ஆல்ரெடி இந்த டக்டிங் சிஸ்டத்தில் வந்து நம்ம செட் பண்ணி வச்சுருந்தோம் டக்டு சிஸ்டத்தில் ஆல்ரெடி நம்ம இதில் கொஞ்சம் கலர் செட் பண்ணி வச்சுருந்தோம் இது கலர் வந்து இப்படி கண்ட்ரோல் பண்ணலாம் ஆனால் வந்து ஃபில்டர் கண்ட்ரோல் மூலம் ஃபில்டர் மூலமாக கண்ட்ரோல் பண்ணால் தான் மல்டிபிள் வியூஸில் வந்து அதை யூஸ் பண்ண முடியும் ஸோ அதனால் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இதில் போய்ட்டு ரூல்ஸ் செட் பண்ண போகிறோம் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் இந்த டக்டை இங்கே கிளிக் பண்ணும்போது நம்ம ஒவ்வொரு டைமும் டக்டு வரையும்போது என்ன பண்ணியிருந்தோம் அப்படின்னா இந்த சிஸ்டம் டைப்பு போய்ட்டு சப்ளையர் சப்ளையர் அப்படின்னு சொல்லிட்டு செலக்ட் பண்ணி வரைஞ்சோம் அப்படி தானே ஸோ அப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இந்த சேம் சிஸ்டம் வந்து நம்ம இந்த ஃபில்டரில் வந்து கொண்டு வர போகிறோம் அது எப்படி அந்த ரூல்ஸை செட் பண்ணணும் அப்படிங்கிறத பார்ப்போம் ஸோ இதுக்கு நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா ஏற்கனவே சொல்லியிருந்தேன் இந்த டெம்ப்ளேட்டில் நம்ம ஆல்ரெடி டக்டிங் பிளான் க்ரியேட் பண்ணியாச்சு ஸோ இப்போ இந்த டக்டிங் பிளானை கிளிக் பண்ணிக்கோங்க கிளிக் பண்ணிவிட்டு இதில் ஃபில்டர் கிளிக் பண்ணிக்கோங்க ஸோ ஃபில்டர் கிளிக் பண்ணிட்டு நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா இந்த இடத்துல லைன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது ஸோ இதில் தான் நம்ம சேஞ்ச் பண்ண தான் இதில் இந்த கலர் மாறும் ஸோ ஃபஸ்ட்டு நம்ம சும்மா அப்ராக்சிமேட்டாக ஒரு லைனை செட் பண்ணிக்கோ ஒரு கலரை கிளிக் பண்ணிக்கோங்க ஸோ நான் ஒவ்வொரு டக்டுக்கும் ஒவ்வொரு கலர் சும்மா இதுக்கு கொடுத்தாச்சு திரும்ப அதுக்கடுத்து இன்சுலேஷன் வரும்போது நம்ம கலர் எடுத்து தான் நார்மலாக கொடுப்போம் ஸோ அதனால் கொஞ்சம் லைட்டாக அந்த கிரே கலர் கொடுத்துக்கோங்க அதுக்கடுத்து எக்யூப்மெண்ட்டுக்கு ஏதாச்சும் கலர் கொடுத்துக்கிறோம் இப்போ நான் எல்லாமே கொடுத்துட்டேன் இங்கே கலர் கொடுத்தாச்சு திரும்ப நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா நான் ஏற்கனவே சொன்னீங்கன்னா ரூல்ஸ் செட் பண்ணணும் உள்ள ஒன்றுக்கு போய் ஸோ அதுக்காண்டி இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா திரும்ப இந்த எடிட் நியூக்குள்ளே போகிறோம் இந்த எடிட் நியூக்குள்ளே போயிட்டு ஃபஸ்ட்டு சப்ளையர் டக்டுக்கு ரூல்ஸ் செட் பண்ண போகிறோம் ஸோ இதில் வந்து எம் டக்டிங் எஸ்ஏடி நம்ம இங்கே உள்ள ஆல்ரெடி நம்ம இந்த கேட்டகரி எல்லாமே கிளிக் பண்ணிட்டோம்
சோ அதே மேல என்ன பண்ணனும்னா இன்மேல் நம்ம ரூல் செட் பண்ணப் போறோம் இந்த ரூல்ஸ்ல பாத்தீனா ஆல் செலக்டட் அப்படினு இருக்கு இந்த ஆல் செலக்டட்க்கு என்ன அர்த்தம் அப்படினா இந்த அதாவது இந்த ஃபில்டருக்குள்ள நம்ம இங்க என்னென்ன ரூல்லாம் அப்ளை ஆகுதோ அது எல்லாமே உள்ள வந்து நம்ம இன்குளூட் பண்ணப் போறோம் அதான் கான்செப்ட் இருக்கு இப்போ பார்த்தோம்னா கேஸ் ஐடி செலக்ட் ஆயிருக்கு இதுல நன்னன் இருக்குது இதுல வந்து சிஸ்டம் நேம் அப்படினு சொல்லிட்டு இருக்குது சிஸ்டம் நேம் இருக்கு சிஸ்டம் கிளாசிஃபிகேஷன் இருக்குது இதுல வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணது வந்து டக்டிங் உள்ளது சோ சிஸ்டம் கிளாசிஃபிகேஷன் கிளிக் பண்ணிக்கோங்க ஈக்குவல் அப்படினு கிளிக் பண்ணிக்கோங்க இதுல பாத்தீங்கன்னா நம்ம கிரியேட் பண்ணிக்கிற எல்லா டக்டிங் டக்டோட நேமும் வரும் சப்ளையர் ரிட்டர்னர் எக்ஸாஸ்டர் அப்படினு சொல்லி நம்ம ஏற்கனவே கிரியேட் பண்ணி வச்சிருக்கோம் அது எல்லாமே வரும் ஆனா இதுல நம்ம கிரியேட் பண்ண எல்லா டக்ட் சிஸ்டமுமே வரல அதனால இப்ப என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம ஏதோ ஒரு தப்பு பண்ணிருக்கோம் அது என்ன அப்படின்னா இந்த இடத்துல டக்ட் சிஸ்டம் வந்து அன்செக் பண்ணி விட்டுருங்க இதை வந்து ரிமூவ் பண்ணிடணும் இப்போ ரிமூவ் பண்ணிட்டு இப்ப திரும்ப இந்த மேல கேட்டகிரியில வந்தனா சிஸ்டம் டைப்னு இருக்கும் திரும்ப இதுல ஈக்குவல் வச்சுட்டு இதுல பார்த்தோம்னா இப்போ உங்களுக்கு நீங்க கிரியேட் பண்ண எல்லா டக்ட் ஏர் சிஸ்டமும் வந்துடும் என்ன பிரச்சனைனா இந்த டக்ட் சிஸ்டம் வந்து ரிமூவ் பண்ணிடணும் ஓகேவா அதாவது நீங்க இங்க ரிட்டர்ன் செலக்ட் பண்ணிருக்கீங்க நீங்க இங்க வந்து ரிட்டர்ன் ஏர் செலக்ட் பண்ணிடணும் இப்போ அதே மாதிரி நீங்க இங்க சப்ளை செலக்ட் பண்ணீங்க அப்படின்னா இங்கே சப்ளையர் வரணும் இதுலயுமே நம்ம மாத்தி விட வேண்டியிருக்கும் இந்த டக் சிஸ்டம் ரிமூவ் பண்ணிட்டு திரும்ப இந்த சிஸ்டம் கிளாசிபிகேஷன் பதில சிஸ்டம் டைப் போடணும் திரும்ப இது ஈக்குவல்ஸ் வச்சுட்டு திரும்ப சப்ளையரு திரும்ப அதுக்கு அடுத்து இஏடிக்கு சேம் தான் இஏடிக்கு ஏர்டர்மல் வேணும் இந்த டக்ட் இன்ஸ்டலேஷன் தேவையில்ல லைனிங் தேவையில்ல டக்ட் சிஸ்டம் தேவையில்ல ஓகே பார்த்துட்டு திரும்ப அதுக்கு அடுத்து சிஸ்டம் டைப் ஈக்குவல்ஸ் திரும்ப அதுக்கு அடுத்து பார்த்தோம்னா எக்ஸாஸ்டியாரு திரும்ப அதுக்கு அடுத்து எஃப்ஐடிக்கு ஏர்டர்மல் வேணும் திரும்ப அதுக்கடுத்து இந்த ஃபிட்டிங் வேணும் லைனிங் தேவையில்ல இன்சுலேஷன் தேவையில்ல திரும்ப இந்த டக்ட் ஓகே திரும்ப இதில் சிஸ்டம் டைப்பு திரும்ப ஈக்குவல் திரும்ப அதுக்கடுத்து ஃப்ரெஷ் ஏரு திரும்ப அதுக்கடுத்து இப்போ இந்த இன்சுலேஷன் இந்த டக்டிங் இன்சுலேஷனுக்கு நம்ம செலக்ட் பண்ணும்போது ஓகே கரெக்டாக இருக்குது இதில் இதில் சிஸ்டம் கிளாசிஃபிகேஷன் என்ன செலக்ட் பண்ணும் அப்படின்னு பார்த்தோன்னா இதுக்கு வந்து எதுவுமே செலக்ட் பண்ணணும்னு அவசியமே இல்லை இதுக்கு ரூல் எதுவுமே செலக்ட் பண்ண அவசியம் இல்லை ஏன்னா நம்ம டக்டிங் ட்ரா பண்ணும்போது தான் அதில் நிறைய டைப்பான டக்ட் இருக்குது ஆனால் இன்சுலேஷனை பொறுத்த வரைக்கும் ஜஸ்ட்டு டக்டுக்கு ஒரு இன்சுலேஷன் தான் சப்போஸ் மல்டிபிள் இன்சுலேஷன் தேவைப்படுது ஃபார் எக்ஸாம்பிள் சில நேரம் வந்து சில டக்ட் வந்து எக்ஸ்போஸ்ட் ஏரியாவில் ரன் ஆகும்போது அதுக்கு இன்சுலேஷன் நம்ம அதிகமாக திக்னஸ் அதிகமாக கொடுப்போம் ஸோ அப்படிப்பட்ட சுச்சுவேஷனில் வேணால் நீங்கள் வந்து இதில் வந்து ஒரு ரூல் ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிவிட்டு எக்ஸ்போஸ்ட் ஏரியா டக்டுக்கு வந்து நீங்கள் செப்பரேட்டாக கொடுக்க மாதிரி வச்சுக்கலாம் அப்படி இல்லைன்னா இந்த ரூல் தேவையில்லை நீங்கள் இந்த ரிமூவ் பண்ணிக்கலாம் அதுக்கடுத்து இந்த எக்யூப்மெண்ட்டுக்குமே நமக்கு எதுவுமே தேவையில்லை மெக்கானிக்கல் எக்யூப்மெண்ட் அப்படின்னா கண்டிப்பாக டக்டிங்கில் விசிபிள் ஆகிற மாதிரி தான் இருக்கும் ஸோ அதனால் அதுக்கும் எதுவுமே ரூல் தேவையில்லை ஸோ இதையும் ரிமூவ் பண்ணி விட்ருங்க ரிமூவ் பண்ணிட்டு இப்போ அப்ளை கொடுத்துட்டு ஓகே கொடுத்துடணும் திரும்ப பார்த்தீங்கன்னா திரும்பவும் இந்த டப்புக்கு வரும் திரும்ப ஓகே கொடுக்கணும் திரும்ப பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம லேஅவுட்டுக்கு வந்தாச்சு கலர் வந்து நம்ம அப்ராக்சிமேட்டாக கடைசியாக கொடுத்த கலர் எல்லாமே சேஞ்ச் ஆகிருக்கும் இப்போ இப்போ வந்து நம்ம ஜஸ்ட்டு ஃப்ளோர் பிளானில் தான் ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம் இந்த ஃப்ளோர் பிளான்லையுமே வேறு என்ன கலர் உங்களுக்கு சேஞ்ச் பண்ணாலும் பண்ணிக்கலாம் உங்களுக்கு லைன் டைப்பு சேஞ்ச் பண்ணாலும் பண்ணிக்கலாம் ஸோ நான் அதை எப்படி லைட்டாக உங்களுக்கு மாற்றுற மாதிரி உங்களுக்கு சொல்லித்தரேன் ஸோ திரும்ப எம் டக்டிங் பிளான் கிளிக் பண்ணிக்கோங்க திரும்ப இந்த ஃபில்டரை கிளிக் பண்ணிக்கோங்க ஃபில்டரை கிளிக் பண்ணிவிட்டு ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு வந்து இந்த ரிட்டன் டக்ட் வந்து டாக்டரில் தேவைப்படுது அப்படின்னா ஸோ ரிட்டனை கிளிக் பண்ணிவிட்டு இந்த இடத்துல பேட்டர்ன் இருக்குது இந்த பேட்டர்னில் ஹிட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க ஸோ இல்லை லைன் வெயிட் டூ கொடுத்துக்கோங்க ஓகே கொடுத்துட்டு திரும்ப நீங்கள் அப்ளை கொடுத்தீங்கன்னா ரிட்டனுக்கு வந்து சேஞ்ச் ஆகிடுச்சு ஸோ நான் இப்போ திரும்ப நான் லைன் வெயிட் வந்து கொஞ்சம் கம்மி பண்ணிக்கிறேன் ஓகே கொடுத்துருங்க திரும்ப அதுக்கு எடுத்து பார்த்தோன்னா இப்போ நம்ம இந்த இன்சுலேஷனுக்கு பார்த்தோம்னாலும் உங்களுக்கு ஹிடன் லைனில் தேவைப்படுது இன்சுலேஷன் அப்படின்னா திரும்ப இன்சுலேஷனை கிளிக் பண்ணிவிட்டு திரும்ப இதில் போயிட்டு ஹிடன் கிளிக் பண்ணிக்கோங்க கிளிக் பண்ணிவிட்டு அது ஒரு லைன் வெயிட் கொடுத்துக்கோங்க ஒன்று திரும்ப ஓகே கொடுத்துட்டு இங்கே அப்ளை கொடுத்தீங்கன்னா
எல்லா இன்சுலேஷனுமே பார்த்தீங்கன்னா இப்போ வந்து டாட்டட்ல மாறிடுச்சு. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு வந்து நீங்கள் ஃப்ளோர் பிளான்ல மாற்றிக்கலாம். இப்போ வந்து நம்ம வந்து இவ்வளோ நேரம் கிரியேட் பண்ணுறது வந்து ஜஸ்ட் கலர் வந்து 2D பிளானில் மாற்றணும். ஸோ இதை வந்து நம்ம 3D பிளானில் பார்த்தோம் அப்படின்னா இது வந்து பழைய கலரில் தான் இருக்குது, அதில் எந்த சேஞ்சஸுமே இல்லை. ஸோ இந்த மாதிரி சுச்சுவேஷனில் நம்ம கலர் மாற்றுறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அதுக்கும் சில செட்டிங்ஸ் இருக்குது. ஸோ அதை நான் என்ன இப்போ சொல்லித்தரேன். இப்போ 2D பிளானில் உங்களுக்கு கிளியர் ஆயிடுச்சு. இனிமேல் நம்ம இந்த சேம் செட்டிங்கை இங்கே கொண்டு வர போகிறோம் 3D பிளானுக்கு. ஸோ அதான் கான்செப்ட் இருக்கும். ஸோ இதுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோன்னா திரும்பவும் நான் வியூ டெம்ப்ளேட்டில் போகிறேன். வியூ டெம்ப்ளேட்டில் போயிட்டு இதை கிளிக் பண்ண போகிறேன். எம் டக்டிங் பிளானு, திரும்ப இந்த எம் டக்டிங் பிளானுக்கு ஒரு டூப்ளிகேட் போட போகிறேன். ஸோ இதை டூப்ளிகேட் போட்டுக்கோங்க. ஸோ நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோன்னா எம் டக்டிங் 3D நான் வைக்க போகிறேன். அதுக்கு நேம் 3D வச்சுட்டு நான் ஒரு சில சேஞ்சஸ் பண்ண போகிறேன். ஸோ இப்போ இந்த 3D சேஞ்சஸ் வச்சுட்டு நம்ம என்னென்ன சேஞ்சஸ் பண்ணணும் அப்படின்னா, ஸோ இதில் வந்து ஃபில்டர், இதில் ஃபில்டர் பார்த்தீங்கன்னா எல்லாமே நமக்கு இருக்குது. ஆனால் இந்த ஃபில்டருக்கு ரைட் சைடில் வந்து பேட்டர்ன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. ஸோ நார்மலாகவே 3D வந்து அஃபெக்ட் ஆகுறது எல்லாமே இந்த பேட்டர்ன் தான். ஸோ நான் இப்போ என்ன பண்ண போகிறேன்னா ஜஸ்ட்டு கலர் இந்த சேம் கலர் கிளிக் பண்ண போகிறேன். பேட்டனுக்கு மட்டும் எனக்கு விருப்பப்பட்ட பேட்டர்னை வந்து நான் வச்சுக்கிட போகிறேன் 3D. ஸோ இது என்ன கலர் நம்ம பிடிச்சிக்கலாம்னு பார்த்துக்கோங்க. ஸோ பேட்டனு இந்த ஃபோர் கிரவுண்டு விசிபிளாக இருக்கணும். இது விசிபிள் எடுத்து விட்டால் என்ன செய்யணும் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். இது 3D நீங்கள் செட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஜஸ்ட் இந்த லைன் என்ன கலரில் இருக்குன்னு பார்த்துக்கோங்க. ஏன்னா 2D என்ன கலர் இருக்கோ அதே கலரு 3D இருந்தால் உங்களுக்கு நல்லாயிருக்கும். அந்த ஷேடிங்லாம் அதே கலர் வர்ற மாதிரி தான் நல்லாயிருக்கும். அப்படி இல்லை உங்களுக்கு வேறு கலர் வேணாலும் நீங்கள் வேறு கலர் வச்சுக்கலாம். ஸோ இது ரெண்டு இருக்குது. ஸோ இதில் ஓவர் ரைடில் போயிட்டு இதில் ஃபோர் கிரவுண்டு பேக் கிரவுண்டு அப்படின்ட்டு ரெண்டெல்லாம் இருக்குது. நான் ஃபஸ்ட்டு ஃபோர் கிரவுண்டு என்னென்னு உங்களுக்கு சொல்லித்தரேன். பேக் கிரவுண்டு நான் உங்களுக்கு அப்புறமா சொல்லித்தரேன். ஃபோர் கிரவுண்டில் இது விசிபிள் வந்து ஆனில் வச்சு ஃபஸ்ட்டு பண்ணுவோம். இதை வந்து இந்த டிக்கை எடுத்து விட்டால் என்னவோ அப்படிங்கிறத பிறகு பார்க்கலாம். ஸோ இந்த பேட்டர்னில் வந்து சாலிட் கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு நான் கலர் ரெட்டு கொடுத்துருங்க. ஓகே கொடுத்துருங்க. இந்த வேலை ஓகே கொடுத்தாச்சு. திரும்ப அதை எடுத்து என்ன பண்ண போகிறோன்னா அந்த மாதிரி ஒவ்வொன்றுக்கும் செட் பண்ணுங்கள். என்னென்ன கலர் இருக்குதுன்னு பார்த்துட்டு சாலிட் ஃபில் கொடுத்துக்கோங்க. திரும்ப கலர் செட் பண்ணிக்கோங்க. ஓகே கொடுத்துருங்க. ஓகே கொடுத்தாச்சு. இப்போ வந்து இந்த இதுக்கும் இன்சுலேஷனுக்கும் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா இந்த சாலிட் ஃபில் செலக்ட் பண்ணணும் சேம் கலருக்கு. ஏன்னா அப்படின்னா தான் அது வந்து அந்த 3D வந்து அஃபெக்ட் ஆகும். அந்த கலரை மறந்துடக்கூடாது, கரெக்டான கலரை செலக்ட் பண்ணணும் ஒவ்வொரு டைமும். கிளிக் பண்ணிட்டு ஓகே கொடுத்துறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே அப்ளை கொடுக்கும்போது இங்கே கலர் எதுவுமே சேஞ்ச் ஆகலை. ஸோ இதுக்கு என்ன அர்த்தம்னா நம்ம இன்னும் இந்த செட்டிங் வந்து மாற்ற வேண்டியிருக்குது. இதில் டக்டை விட இன்சுலேஷனுக்குள்ள டிரான்ஸ்பரன்சி அதிகமாக இருக்குது. நம்ம அதனால் நம்ம இன்சுலேஷனுக்குள்ள டிரான்ஸ்பரன்சியை கம்மி பண்ணோம் அப்படின்னா இந்த டக்டு கலர் வந்து கிளியராக தெரியும். ஸோ அதனால் நான் என்ன பண்ண போகிறேன்னா இந்த 3D வியூவில் போய்ட்டு திரும்ப ஃபில்டரில் போயிட்டு இன்சுலேஷனில் வந்து ஆல்ரெடி கொஞ்சம் டிரான்ஸ்பரன்சி செட் பண்ணியிருக்கோம். அது 100%, 0% இருக்கும். அதை ஒரு 60% வரைக்கும் நீங்கள் மாற்றி விட்டுக்கோங்க. இப்போ செக் பண்ணுங்க. ஸோ நான் இப்போ என்ன பண்ண போகிறேன்னா
இந்த டக்டோட இன்சுலேஷனோட கலரை சேஞ்ச் பண்ண போகிறேன். அது ரொம்ப ஒயிட்டாக இருக்குது, ஸோ நான் முன்னாடி இந்த மாதிரி கலர் ரேட்டில் வச்சுக்கிறேன். ஓகே கொடுத்து இப்போ செக் பண்ணுறேன். ஓகே இப்போவும் கரெக்டாக தான் இருக்குது, இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் பத்தாது. ஸோ வந்து நம்ம இன்னும் கொஞ்சம் இந்த ஃபில்டரில் இன்சுலேஷனோட டிரான்ஸ்பரன்சி அதிகப்படுத்திக்கலாம். 80% வச்சுக்கிட்டு ஓகே கொடுத்துருங்க. ஓகே இது போதும். இப்போ பார்த்தீங்கன்னா டக்டிங் இங்கே வந்தாச்சு. நம்ம இப்போ டக்டிங்கோட 2D வியூவில் பார்த்தோம் அப்படின்னா இதில் செட்டிங் வந்து நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா இதில் இன்னும் 3D லென்ஸ் இருக்குது. அதாவது லெஃப்ட் சைடில் 3D வியூ இருக்குது, அது 3D கரெக்டு. ஆனால் வந்து ரைட் சைடில் வந்து பிளானில் வந்து நம்ம ஆல்ரெடி ஒன்று செட் பண்ணியிருந்தோம். ஸோ அந்த டெம்ப்ளேட்டை நம்ம கிளிக் பண்ணாலே அது ஆட்டோமேட்டிக்காக கரெக்டாக மாறிடும். ஸோ அதனால் இப்போ இது கரெக்டாக வந்துச்சு. இப்போ வந்து இது 3D. ஸோ இப்போ நீங்கள் எக்ஸ்ட்ரா அந்த டக்டை கண்டினியூ பண்ணி வரைஞ்சி பாருங்கள், உங்களுக்கு நிறையா சேஞ்சஸ் தெரியும். ஸோ நீங்கள் வரைய வரையின் மேலே ஆட்டோமேட்டிக்காக அது அந்த கலருக்கு வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ இதுதான் ஃபில்ட்ரு. ஃபில்ட்ருலேயுமே இன்னும் பார்த்தோம்னா பைப்பிங்க்கும் நிறைய செட்டிங் பண்ணலாம், டக்டிங்க்கு நிறைய செட்டிங் பண்ணலாம். திரும்ப அது மாதிரி நம்ம வந்து இப்போ இண்டிவிஜுவல் சர்வீஸ் பண்ணிகிட்ருக்கோம். இதே மாதிரி பார்த்தீங்கன்னா கோஆர்டினேஷன் சர்வீஸ் வரும்போது எக்கச்சக்கமான சேஞ்சஸ் இருக்கும் ஃபில்ட்ரில். ஸோ அதெல்லாம் எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம வரப்போகிற வீடியோஸில் பார்ப்போம். நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒர்க் செட் எப்படி க்ரியேட் பண்ணலாம் அப்படிங்கிறத வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஸோ அந்த ஒர்க் செட்டு மூலமாகவும் இந்த வியூவை கண்ட்ரோல் பண்ணலாம். ஸோ அதை எப்படி கண்ட்ரோல் பண்ணுறது, அதை ஒர்க் செட்டை எப்படி க்ரியேட் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.